என் பெற்ற தாய்மார்களே, அன்பு உள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளே, ரசிகப் பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வருக வருக வென்று வரவேற்கின்றேன். இந்த நாடக கலையை வளர்த்த தபத்திரு சங்கர்தாஸ் சுவாமிகள், சூடியூர் கனக சபாபதி பிள்ளை அவர்கள், நமச்சிவாயபுரம் என்எஸ் வரதராசன ஐயா அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி, சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் எம் கே முத்துச்சாமி ராஜ நடிகரின் மகனாகிய சமயக்கருப்பு ஆகிய நான் மாமன்னர் ஹரிச்சந்திரன் பாத்திரம் தாங்கி உங்கள் அன்பையும் ஆசையும் பெற உங்கள் முன்னால் வருகிறேன். நன்றி, வணக்கம். Ah, 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 ah.
தெய்வமே 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 நாடு நகரங்களை இழந்தேன், பெண் குலத்தின் திருவிழக்கம் பத்திரியை பிரிந்தேன், பாசத்தால் ஈன்றெடுத்த மகனை விட்டேன், நட்டிக்கையை வைத்திருந்த நண்பனை பிரிந்து நீ தவறாத செங்கோலை இழந்து மாறி நிற்கும் என் நிலைமை கண்டு உனது மனம் இறங்கவில்லையே இறைவா, கல்லாகி விட்டாயா? உன் மனம் தான் கல்லாகி விட்டதா? கடை கண்டிருந்த இளைஞன் திருமுகத்தை ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா இறைவா? ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாய் பகவான். Oh, my God.
பரிபாவன் தன்னை கண்டு கருணை இல்லாதேனோ, பரிபாவன் தன்னை கண்டு கருணை இல்லாதேனோ, Thank you.
அந்த மாணிக்க கல்லானது மேலே சென்று கீழே வந்து விழுந்து எலும்போம் திரவியம் தரும் என்று தெரிவித்தார். அவர் கேட்டபடி நான் திரவியத்தை கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம், இத்திரவியத்தை அங்கு நான் வைத்துக் கொள்ள முடியாது. யாகத்திற்கு முகூர்த்த நான் முடிவு செய்த பிறகு வந்து எடுத்துச் செல்கிறேன். அதுவரையில் உன்னிடத்தில் இருக்கட்டும் என்றார் சுவாமி. தங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் நன்னிலை வாயில் நகரத்தை போவதாக சுருங்கள் கூறுகிறபடியா? இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகது இல்லை, தயவு செய்து தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்றேன். கவலை வேண்டாம், உன்னுடைய கணையாளி மோதிரத்தில் என்னுடைய ருத்ராட்ச மாலையை அடையாளமாக வைத்தால் தோஷமில்லை, அதன்படி செய்யலாம் என்று செய்துவிட்டு முனிவர் சென்ற சிறிது நேரத்தில் ஆசார வாசலிலே குடிமக்கள் அவையக்குறார்கள். சென்று பார்த்தேன். குருசனங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன நேர்ந்தது? நான் என்ன குறை வைத்திருக்கிறேன்? எதற்காக அழுந்து புலம்புகிறீர்கள் என்றேன். மன்னா, நாங்கள் இட்ட பயிர்களை எல்லாம் கொடிய மிருகங்கள் வந்து அழித்து விட்டது. மன்னா, மன்னா, மன்னா! எனது மனம் வேதனை அடைந்தது. குடிமக்களுக்கு ஆறுதல்களை அனுப்பினேன். வேட்டைக்கு புறப்பட்டு கொடிய விலங்கினங்களை கொண்டேன். வேட்டையாடி இழக்கத்தான் திருக்குள கரையோரம் ஆலமரத்தின் அடியில் எனது பத்தினி சந்திரமதியின் மடியில் சிறிது நித்திரையில் இருந்தேன். அங்கே அடாத கனவு ஒன்று கண்டேன். திடுக்கிட்டு எழுந்து பார்ப்பேன். இரண்டு நடன மாதர்கள் என் முன் வந்து நின்றார்கள். மாதர்கள், நீங்கள் யார்? உங்கள் ஊர் பேர் என்ன? என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று கேட்டேன். நாங்கள் வசிப்பது இமயகிரிச்சாரல். என் பெயர் சரசவல்லி, இவர் பெயர் காமவல்லி. எங்களுக்கு பரதமும் சங்கீதமும் தெரியும். அதை தங்கள் சமூகத்தில் நடித்தும் படித்தும் காட்டி தக்க சன்மானம் பெற்றுப் போக வந்தோம் என்று நினைத்தார்கள். படியுங்கள் என்றேன். நடித்தார்கள், படித்தார்கள், கண்ணுக்கு சந்தோஷம். வாங்க மறுத்து என் பெருமனுக்கு எழுதக்கூடிய பூச்சக்கர குறையையும் எனது வெற்றி மாலையையும் பரிசாக கேட்டார்கள். கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் தயங்காமல் கொடுத்து விடுவேன். இதை விடுத்து பொன் பொருள் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்றேன். அப்படி என்றால் பொன் பொருள் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் எழுவதையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார்கள். பெண்களே, நான் தந்தாரம் என்று பிரதாரம் இச்சிக்காதவன். தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று எவ்வளவோ அறிவுரைகளை எடுத்துக் கொண்டேன், கேட்கவில்லை. காவலர்கள் அழைத்தே அடுத்து மாதர்கள் சென்ற சிறிது நேரத்தில் விஸ்வாமித்திர முனிவர் கடும் கோபத்தோடு வந்தார். என் திருமுடியை காலால் ஏற்றி உதைத்து மணிமுடி மண்ணிலே சாய்ந்து விட்டது என்று கூட நான் கவலைப்படவில்லை. அதற்கு மாறாக எனது நெஞ்சம் இந்த திருமுடியிலே பதித்திருக்கின்ற நவரத்தின கற்கள் முனிவரின் பாதத்தை புண்படுத்தியதோ என்று பாதத்தை தொட்டே சண்டாளா, நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அடித்து சுரத்தினாய்? என் கோபம் தீர வேண்டும் என்றால் அந்த மாதர்கள் இருவரையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் சுவாமி. அனைத்தும் உணர்ந்த தாங்களாகி வருகிறது. நான் திருமணம் அடித்தவன், எனக்கு ஒரு மகள் இருக்கிறான் சுவாமி. எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதது போல் பேசுகிறீர்கள். வேண்டாம், அதற்கு மாறாக பண்ணை வேண்டியிலும் ஈகிவேன் காக்கின்றேன். கண்ணை வேண்டும் தருமே, நான் காக்கின்ற 56 தேசத்தையும் கேட்டாலும் தருமே, ஒரு பொழுதும் அந்த மாதர்களை அடைய மாட்டேன் என்றேன். ஹரிச்சந்திரன், உன் கண்கள் நினைக்கிறதற்காக நீ கூறியபடி இப்பொழுதே 56 தேசத்தையும் எனக்கு தாழ்வார்த்து கொடு என்றார்.
ஒரு வார்த்தை உபமானத்திற்காக சொன்னேன், இல்லை என்று சொன்னால் சொல் தவறியதாக போய்விடுமோ என்று கருதிய நான் அன்பு மனைவி தாராபதியை கிண்டிகளை ஜலம் கொண்டு வர செய்து முனிவரை கவசமாக 56 தேசத்தையும் தாரை பார்த்து கொடுத்தேன். சற்று நேரம் கழித்தபின் ஹரிச்சந்திரா, நீ யாகத்திற்கு கொடுத்தாய் அல்லவா திரவியம், அதை எப்பொழுது கொடு என்றார். அந்த திரவியத்தை அரண்மனையிலே களஞ்சியத்தில் வைத்து பூட்டியவாறு இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள் என்றே. நீ நாடு நகரங்களை தாரை பார்க்கும் பொழுது பொருள் நீங்களாக தாரை பார்க்கவில்லை, இல்லை என்று சொல்லிவிட போய்விடுகிறேன். இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்த ஹரிச்சந்திரன். எனக்கு ஏதாவது ஒரு தவணை கொடுங்கள், தவணைக்குள் தங்களுக்கு சேர வேண்டிய திரவியத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்றேன். ராஜகடு 48 நாட்கள் தவணை தருகிறேன், யாகத்திற்கு சேர்ந்த திரவியத்தை நட்சத்திரங்களை உடனே பிரிக்கிறேன், அவரிடத்தில் கொடுத்துவிடு என்றார். நான் சம்மதித்து இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன். சுவாமி, நாடு நகரங்களை கொடுத்து விட்டேன், பொன்பொருள் தருவதாக தங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன், மீண்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள். உன்னை இந்த ராஜமடிகள் இந்த நாட்டை விட்டு போக நான் சம்மதிக்க மாட்டேன். நான் கொடுக்கும் காய் வஸ்திரத்தை அணிந்துதான் நீ செல்ல வேண்டும் என்றார். நாடு நகரம் எனது உயிரினம் மேலான குடிமக்களை எல்லாம் நான் பிரிந்து செல்லப் போகிறேன். எனக்கு இந்த ராஜமுடியா பெரிது, தாராளமாக கொடுங்கள் என்று கூறியனா. காய் வஸ்திரம் அணிந்த நான் அன்பு மகனை ஒரு கரத்தில் பிடித்தேன், உயிரோடு உயிராகி உறவாடி ஒட்டி வாழ்ந்த மனைவியை மற்றொரு கரத்தில் பிடித்தேன். நாடு நகரங்களை எல்லாம் விட்டு காசிமா நகரத்தை நோக்கி நடந்து சென்றேன். எப்படி நடந்து சென்றேன்? நடந்து வாமையிலே நடந்து வாமையிலே சந்திரமதி நகையம் தந்தோயிலே, நடந்து வாமையிலே அந்த நாட்டு
இப்படியாக நடந்து சென்று காசி மாநகரத்தை அடைந்தேன். காசி விஸ்வநாதரை கண்டு வணங்கினேன். என்ன செய்ய காசியில் வாழோ கருணை கடலே, காசியில் வாழோ கருணை கடலே, காசியில் வாழோ கருணை கடலே, உலகம் அறியாத புதுமை.
பட்டகரம் தேர்ந்தப்பட்டது என்று மன அமைதியோடு இருந்தேன். நட்சத்திரங்கள் ஓடோடி வந்தார். ஹரிச்சந்திரா, உன்னோடு 48 நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், எனக்கு என்ன தரப்புகிறாய்? 11,000 பொன் கொடுத்தாருடைய இல்லை என்றால் இந்த பொருளை முனைவருக்கு கொடுக்க மாட்டேன், நான் வைத்துக் கொள்வேன் என்றார். சுவாமி, இனிமேல் என்னிடம் என்ன இருக்கிறேன், நான் என்ன செய்வேன் என்றேன். ஏழை நீ இருக்கிறாய் அல்லவா, உன்னை விட்டு கொடுக்கலாம் அல்லவா என்றார். ஆம் சுவாமி, என்னை நான் மறந்துவிட்டேன் என்று சொல்லி அன்பு மந்திரி சத்தியகீர்த்தி அழைத்தேன். என்னையும் இந்த காசிமா நகரத்து விதிகளே யாரிடமாவது விலை கூறி விட்டுவிடுங்கள் என்றேன். மனம் சூழ்ந்து விலை கூற முடியாத மந்திரியார் மூர்ச்சியாகி கீழே சாய்ந்து விட்டார். இந்த பாவியாகி நான் என்னை நானே விலை கூறி சென்று வீரமாக என்னும் ஈமக்காவலருக்கு அடிமையானேன். Yeah.
இந்த கதையின் காவிய நாயகனாக வேடமேற்று நடிக்கும் சகோதரர் சமயக்கருப்பு அவர்களுக்கு மஞ்சங்குளம் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் மற்றும் திருச்சி சிங்கப்பூர் மஞ்சங்குளம் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் திரு விழாக்குழு தலைவர் மாமா முத்துக்குமார் அவர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடியை பொருத்தி சமர்ப்பிக்கிறோம். எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கு மற்றும் இளைஞர்கள் நற்பணி மன்ற தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இங்கே நாடகத்தை கண்டு குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அண்ணன் வந்து என்னை தொடர்பு கொண்டு மதுரையில் இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். நீங்கள் மதுரைக்கு வாங்க, மதுரையில் தான் என்னுடைய வீடு இருக்குது, மதுரைக்கு வந்துடுங்க அப்படின்னு. மதுரைக்கு வீட்டுக்கே வந்தார். யாரை வேணாலும் போட்டுங்க நீங்கள், ஆனால் கண்டிப்பான முதல்ல நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னார். அன்றைய தினத்திற்கு வந்து எனக்கு வந்து வள்ளி திருமணம் நாடகம் புக்காயிருந்துச்சு. புதுக்கோட்டையில் சுப்பிரமணியன்றவர் கொடுத்துருந்தார். அவர் அவற்றை சொல்லிவிட்டு இந்த நாடகத்துக்கு நம்ம ஊருக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதனால் நேற்று வள்ளி திருமணம் பண்ணி முந்தா நாள் சத்தியவன் சாவித்திரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடகங்கள் நடித்து கொண்டிருக்கிறோம். இந்த நானும் இங்கே வந்திருக்கக்கூடிய சிறிபாட்டுந்தேன் ஒரே காலன்று ஒன்றாத்தான் நடிக்கிறோம். நாங்கள் நடிக்கிற நாடகங்கள் வள்ளி திருமணம், சத்தியவன் சாவித்திரி, பவளக்கொடி, அரிச்சந்திராவில் வந்து மூணு பாகமே தெரியும். வானஸ்ரீ காண்டம், பிரிவு காண்டம், மயான காண்டம் மூணுமே நடிக்கிறேன். ஏன்ட்டு வந்து நாடகம் அமைக்க சொல்லி வர்றவங்களுக்கு நான் வந்து நாடகம் நல்லாயிருக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படியுமே அட்வான்ஸ் நான் யார்ட்டையும் வாங்குறதில்லை. ஏன்னா ஒவ்வொருத்த 10 ரூபா கூட 15 ரூபா கூட அட்வான்ஸ் வாங்குவாங்க. நம்பிக்கையின் பேரில் நான் ரசீது போடுவேன், நல்ல நடிகர்களை கொண்டு வருவேன், நல்ல பக்க மேளங்களை போட்டு கொண்டு வருவேன். நாடகம் சிறப்பாக தான் இருக்கும். யாரையுமே எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நாடகத்தை நடத்தி கொடுப்பேன். இது என்னுடைய தகப்பனார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வித்தை. நான் ஏன்னா ஒருத்த வந்து நம்மளை நம்புறாங்க அப்படின்னா அவங்கள வச்சு நமக்கு 200 ரூபா லாபம் கிடைக்கின்றதுக்காக ஒரு சாதாரண பக்க மேல கலைஞர்களை போட்டு கொண்டு வந்துடக்கூடாது. திறமையான பக்க மேல கலைஞர்களைத்தான் தேர்ந்தெடுக்கணும், திறமையான நடிகர்களைத்தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சி நாடகத்தை உங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும் சிறந்த முறையில் நடத்தி கொடுத்துருக்கிறேனா இல்லை என்பதை நீங்கள் தான் எனக்கு காலையில் தெரிவிக்க வேண்டும். நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். என் கலைப்பணியை தொடங்குகிறேன்.
வாழ்க்கை என்பதை என்னை படைத்தாய், இந்த நிலைக்கா என்னை படைத்து விட்டாய் இறைவா, 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 இறைவா,
மண்ணில்
எடுத்துரைப்பதற்கு இந்த இடத்தில் யாருமே இல்லையா? அது ஆகாய விதிகள், ஓடி திரிகின்ற மேகங்களே, பாடி திரிகின்ற பறவைகளே, நீங்களாவது ஹரிச்சந்திர மன்னன் நாட்டை இழந்தான், மனைவியும் மகனையும் விலை கூறிவிட்டான், தானும் விலை எனக்கு அடிமையாகி மயானத்தில் வந்த சிவனே 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 என்று உன்னையே நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்று என் நிலைமையை அந்த சிவபெருமான் இடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். சொல்வீர்களா? எனக்காக தூது சொல்வீர்களா? ஆகாய வீதியிலே பறந்து செல்லும் பறவைகளே, ஆகாய வீதியிலே பறந்து செல்லும் பறவைகளே, அப்படியே கூறுமையா? கூறும்.
எத்தனையோ தெய்வீக சிந்தனைகள் மனதில் நாம் இருக்கும் பொழுது இறைவன் அந்த பேய்களை வைத்து என் கதையை கேட்க வைத்திருக்கிறார். பேய்களிடத்தில் தான் என் கதையை சொல்ல வேண்டும் என்று இருந்தால் அதையும் சொல்லுகிறேன். கவனமாக கேளுங்கள். பிறந்தது இந்த மண்ணே, பிறந்ததும் இந்த மண்ணே, இந்த பாவினம் பிறந்தது மண்ணே, மண்ணே மண்ணே நாயே
செய்யும் குருவிந்தம் குப்புறம் கோஷலம் பிராரபம் போடுபது வெஞ்சியம் கொல்லம் மேற்பாளம் நடனம் கெங்கணம் கேகேயம் கேரளம் பல்லவம் சிந்து செய்யும் கோணகம் திராவிடம் திருவம் குந்தரமும் தீர்க்கமும் சோழையுறும் மங்காளம் சிங்களம் கம்பீரம் ராதகம் மாடபுரம் தொங்காசம் மலையாளம் காம்போசம் காந்தாரம் பாண்டியம் பாஞ்சாலம் கடாரம் உடப்பிரதேசம் தென்பிரதேசம் முத்துபகண்டம் அயோத்தி என்று மறுநாள் காலையில் கவுதமன்னவர் கூட்டத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது கனிந்த புஷ்பங்களும் முதிர்ந்த ரோமங்களும் நீர் அனைத்தும் மஞ்சள் நிறமாக இருப்பதை பார்த்து கோபமுற்று இந்த திருக்குளத்தில் யாரோ நீராடி சென்றிருக்கிறார்கள், இனி என்னையின்றி இந்த திருக்குளத்தில் ஆண்களினால் பெண்களாகவும் பெண்கள் நீரான ஆண்களாகவும் போகக்கூடாது என்று சாபமிட்டாரி. சாபத்தை அறியாத சந்திரன் மறுநாள் காலையில் தன் பத்தினிமார்கள் 27 பேரும் அழைத்து வந்து அந்த குளத்தின் கரையில் நிறுத்திவிட்டு முதலில் தான் மட்டும் இறங்கி நீராடி மூழ்கி எழுந்தான். மூழ்கி எழுந்த சந்திரன் அழகிய பெண்ணுருவாக மாறி கரைக்கு பெற பெண்கள் கண்டு பணம் மறந்து ஸ்ரீமன் நாராயணன் நோக்கி தவம் செய்தார்கள். தவத்திற்கு இங்கே மகாவிஷ்ணுவாக வந்து பெண்ணுருவாய் என்ற சந்திரனை பார்த்து அவனிடத்தில் கொஞ்சி பேசி மறைமுகமான சோழை வனத்தில் அழைத்து போய் கூட கூடிய பலனாக மகாபாதகனாகிய நான் சிறையிலிருத்திவிட்டு பெண்ணுருவாயிரம் சந்திரனை மீண்டும் திருக்குளத்தில் மூழ்கும்படி செய்து சுயமுறை கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தாரி. அந்த மனத்திலே வசிக்கின்ற குமரமலை அழைத்து குழந்தையாகி என்னை கொடுத்து இவன் மகா சத்தியவந்தன் தந்தாரம் என்று பிரதாரம் சிக்க மாட்டான் மெய் என்று பொய் சொல்ல மாட்டான். இவன் 56 தேசத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவான் வெற்றிக்கு வருவான். அவளிடத்தில் இவனை கொடி என்று உத்தரவு செய்து இவன் அறியாயி எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்த வழியினான் இவனுக்கு அரி சந்திரனுக்கு வழி சொல்லி சென்ற அன்று வைத்த ஈசாயி தருமம்மா
ஆரோசத்தையும் அகடாபிஷேகம் செய்து வைத்து என்னை வளர்த்த எனது வளர்ப்பு தந்தை ஐய திருச்செங்கமும் சொர்க்க பதவி அடைந்தார். நான் நாட்டை நீதியோடு ஆண்டு வருவதற்கு பலத்திலே செங்கோல் நான் நாட்டை நீதியோடு ஆண்டு வருகிறேன். இரண்டு யாத்திரைவாசிகள் வந்தார்கள். எங்கெங்கு சென்றிருந்தேன் என்ன விசேஷம் நின்று கேட்டே கண்ணமா வருகிறேன். மதுரையின் மகள் சந்திரமதி மாலை சூடும் அங்கையான சொல்ல அதே சமயம் சுயவர ஓலையும் வந்து சேர்ந்தது. உடனே ரதத்தை சுத்தப்படுத்தி கண்ணமாவரி புறப்பட்டு சென்று செல்லும் வழியிலே மருதம் உள்ளே நெய்தல் குறிஞ்சி நிலங்களை கடந்து இந்த பாவியாகிய நான் பாலைவனமுறையாக பிரவேசித்து அங்கு காளியாதேவியின் ஆலயத்தை கண்ணுட்டு கண்ணுட்ட மாத்திரத்தில் முன்னமே கல்லாக இருந்த தேர் குதிரை வில்லன்பு நான்கும் இப்பொழுது என் கண்களுக்கு பொன்னர்வாக தெரிகிறது. என்ன காரணம் என்று கேட்டு உடனே காளிகதவியும் பிரசன்னமாகி அதே மகனே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உனது மூதாதியில் ஒருவனான வரணனானவன் இந்த தேர் குதிரை வில்லன்பு நான்கையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இதை கல்லாக சபித்து இது யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவனுக்கு கொடி என்று சொல்லி சென்றான். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்து வருகிறான். நீயே எடுத்து செல் என்று சொல்லி அனுப்பிய அந்த காளி கொடுத்த காளிகதவி கொடுத்து செல்லுகிறி என்னமா அப்படி புறப்பட்டு சென்று சுயபுர மண்டபத்தை அடைந்து எனக்குரிய ஆசனத்தில் அமர்ந்திருந்து சந்திரமதியானவள் இரு கரத்தில் மாலை ஏந்தி என் முன் நோக்கி வர அவள் கழுத்தில் மாங்கல்யம் பளீர் பளீர் பளீர். உடனே எனக்கு கோபம் வந்து மதிதைய மன்னனை அழைத்து மன்னா ஏற்கனவே திருமணம் முடித்துக் கொடுத்த இமாதைக்கு மீண்டும் சுயவரம் வைத்திருப்பது எங்களை எல்லாம் அவமானப்படுத்தவா என்று கேட்க மற்ற தேசத்து அரசர்களை பார்த்து இந்த அரிச்சந்திர மன்னன் என் மகள்களுக்கு மாங்கல்யம் இருப்பதாக கூறுகின்றானே உங்களுக்கெல்லாம் தெரிகிறதா என கேட்க மற்ற தேசத்து அரசர்கள் எல்லாம் என்னை பார்த்து நகைத்தார்கள். ஆகாயத்தை நோக்கி அசிரில் தோன்றி அடி அரிச்சந்திரா இவள் பிறக்கும் போது மாங்கல்யத்தோடு பிறந்தவள். இந்த மாங்கல்யம் யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவன்தான் இவளை மணக்கத்தகுந்தவன். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்து வருகிறாள். நீயே மனம் செய்து கொள், சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்ல நான் ஆனந்த சந்தோஷத்தோடு சந்திரமணியை மாலை சூடி ஓசை நாட்டு கழித்து சென்று நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் எனக்கோ அந்நகரை ஆண்மகன் பிறந்து விட்டான. மகிழ்ச்சியில் 7 நாட்கள் களஞ்சியத்தை திறந்து வைத்து அள்ளி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி மேலும் மேலவராய் இனங்கள் மோதி நான் பெற்ற என் மகனுக்கு லோகிதாசன் தேவராசன் என்று கிடைத்த புத்திரனை ஆதியிலும் அடிமையல்ல, ஜாதியிலும் அடிமையல்ல, பாதினாலும் அடிமையாகி மயானத்தில் வந்து பரிதவிக்கும் அடிமை கொடுத்து விட்டாயே இறைவா. ஆதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் அடிமையல்ல,
இதுவரை நடந்த வரலாறு இதுதான். நாளை என்ன நடக்கும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. ஐயா, தாங்களுடைய வரலாறை கேட்டவுடனே நாங்கள் பாவ செயல்களை அடைந்ததை விட்டு புண்ணியவனாக அடைந்து விட்டோம். உங்கள் கீர்த்தி ஓங்க. சத்தியம், கீர்த்தி, சத்தியகீர்த்தி. என் நண்பன் சத்தியகீர்த்தியை முதலமைச்சராக இருந்தவனை இந்த இடத்தில் வந்தவுடன் மறந்து விட்டேன். அவனை எப்போது காணப்போகிறேன்? நான் கொண்ட சத்தியம் உண்மை என்றால் எனது அன்பு மந்திரி சத்தியத்தை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். விரைவா ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். கண்களே இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமா? நம்மை உண்டாய் கொன்று சேர்க்குமா? சேர்க்குமோ காலத்தினாய் கொன்று சேர்க்குமோ? தங்கள் இரண்டு உண்மை கண்டு சேர்க்குமோ? பச்சை கிளியாக
உயிர் வாழ்க்கை என்று உண்மை